Bob. ஹலோ, நான் நானா பேசுறேன், நாராயணன். ஃபைன், முந்த நாள் தான் பிலிப்பைன்ஸ்ல வந்தேன். ஆமா, தியாகு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க வேற யாரோ கொடுத்துன்னு இருக்கா, தியாகோட பேசலாமா? என்ன நானா? தியாகு மறுபடியும் குடிச்சிட்டு அளவுக்கு மீறி நடந்துட்டு வேலையை ராஜ்யமா செஞ்சுட்டு போயிட்டா. எதுக்கும் டாக்டர் ரெட்டிக்கு போன் பண்ணி பாருங்களேன். ஹலோ, குட் ஐ டாக் டு டாக்டர் ரெட்டி? ஆ சார், தியாகு வந்தாரா? என்ன நானா? தியாகு டாக்டர் ரெட்டி கிட்ட போவே இல்லையா? மதுராந்தகத்துக்கு போய் பார்த்தா என்ன? எப்ப போலாம்? உங்க மனநிலை எனக்கு புரியுது. இன்னைக்கே போலாம் நானா? ஏன் சார், இந்த லாட்ஜுக்கு வரும்போது கராரா வாடகை பணத்தை கொடுக்கணும்னு பேச்சு, மறந்துட்டீங்களா? 10 நாள் ஆச்சு, நீங்களா வந்து கொடுப்பீங்கன்னு பார்த்தா வந்து கேட்க முடிய வச்சுட்டீங்களே. கொடுத்துடலாம் சார். சார் சொன்னபடி செஞ்சு காட்டுங்க, இல்லாட்டி அதுக்காக பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். இங்க ரூமுக்கு எக்கச்சக்கமா கிராக்கி சார். இன்னைக்கு எப்பயும் கொடுத்துருவேன் சார். வாங்கோ நாராயணன், உட்காருங்க. வாங்கோ. சௌக்கியம் இருக்கல? சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல், புத்தி கெட்டத்தனமா நடந்து நோட்டு இப்ப குமஞ்சுட்டு இருக்கேன். ஏமாமா இப்படி எல்லாம் பேசுற என்ன என்ன? கங்கா தான் சிறுசு, நானாவது கொஞ்சம் நிதானமா நடந்துட்டு இருக்க வேண்டாம். அள்ளினோம் குட்டினோங்கிற மாதிரி எனக்கு தான் வாய் இருக்கிறங்க தினசில பேசிவிட்டு இப்ப முழிச்சுட்டு இருக்கேன். குழந்தை பிறந்த உடனே தியாகுவை தேடின்னு மெட்ராஸுக்கு போனேன், எங்கெங்கெல்லாமோ தேடினேன், கிடைக்கவே இல்லை. கடைசியில பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கலாம்னா அது எங்க கேவலமா போயிடுமோன்னு பயந்துட்டு அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன். இப்ப சொல்லுங்க, என்னால கவலைப்படாம வேற எப்படி இருக்க முடியும்? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். கங்கா இங்க மாமி உள்ள இருக்கமா, போய் பாரு. கங்கா அழாத, கங்கா அழாதம்மா. முன்னெல்லாம் அவரை அலட்சியப்படுத்திட்டு இங்க வந்து மாச கணக்குல தங்கியிருப்பேன், யாத்திரை தனிச்சதும் திரும்பி போயிடுவேன். எந்த விவரமும் தெரியல, அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா? இந்த தாலிய நான் கட்டிருக்கிறது கூட சரிதான், பழைய வயசுல முடிச்சு போடுறது. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட தங்க வசுக்குட்டி எங்களுக்கு பொண்ணா வந்து பிறந்திருக்கா. இவ பிறந்ததுக்கு அப்புறம் வாம்டியா எங்க ஏன் மெட்ராஸுக்கு போலன்னு ஊர்க்காரால என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவளுக்கு நான் பதில் சொல்ல முடியாம தவிக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொம்மநாட்டி ஆம்படியன் கூட வாழலன்னா சைஃபரா தான் இந்த சமுதாயம் அவளை மதிக்க. இந்த பிரிவு, இந்த தனிமை, இதெல்லாம் நிரந்தரம் ஆயிடுமோன்னு நினைச்சா பார்க்கும் ஆடி போயிடுறது. என்ன பண்ண போற கங்கா? நீ குழந்தைகளை அழிச்சுண்டு எங்களோட மெட்ராஸ்க்கு வந்துரு, அங்க அவரை தேடி பார்ப்போம், உனக்கும் ஒரு மாறுதலா இருக்கும். யாகு பத்தி ஏதாவது தெரியுமா? அரவிந்த் சார் அவர் வீட்டுக்கு கூட்டு போனாரு, அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை சார். அந்த நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சா அந்த நன்றி கிட்ட நாய் என்னையே கை நீட்டி அடிக்குது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்ட. இன்னைக்கு இன்னா தேதி அக்டோபர் 2, காந்தி ஜெயந்தி.
உள்ள இறங்க மாட்டேங்கிறியா? சாமி, இது நீ குடிய கூடாது. ஏற்கனவே உனக்கு வயிற்று வலி, அப்புறம் தொடர் வெந்து போயிடும். இப்ப எதையா பண்றது? இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஐயோ, இப்ப என்னால நிக்க கூட முடியலையா? ஐயோ வேல, ப்ளீஸ், நீ தான் எப்படியா வாங்கி கொடுக்கணும். ப்ளீஸ் வேல, வேல பெரிய மனுஷன் என்ன கெஞ்சிரிய சாமி. சாமி, இன்னைக்கு சாராங்காய்ச்சற இடத்துக்கு போய் எப்படியாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வர்றேன். அது வரைக்கும் சீக்கிரம். என்ன சார் வேணாம்? இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் தர முடியாது சார். மருத்துவ மாத்திரை வேணுமா? கரப்பு தொல்லையா, ஈ தொல்லையா, மூட்டைப்பூச்சி தொல்லையா, எலி தொல்லையா, எல்லாத்தையும் ஒரேடியா ஒழிச்சுக்கிறதுக்கு இந்த மருந்து இருக்கு. இது எலி பாசானும் நிச்சயமா எலி சாகுமா. அரிசி பொடியில கலந்து வச்சு பாருங்க, ஒரே ராத்திரியில அத்தனை எலியும் அவுட்டு. எலி மட்டும்தான் சாகுமா, இல்ல பெரிய ஜீவன் கூட சாகுமா? பெரிய ஜீவன்? ஓஹோ, பெரிச்சாலையை சொல்றீங்களா? நிச்சயமா சாகும். எனக்கு விரத நாள். சூரிய அஸ்தமானதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு என் விரதத்தை முடிக்கிறது வழக்கம். உங்களை பார்த்தா பசியோடு இருக்கிற மாதிரி தெரியுது. என் வீட்டுக்கு வந்து ஒரு வேளை சாப்பிட்டு போறீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வரீங்களா? ப்ளீஸ் வாங்க. வர, ஆனா எனக்கு ஒரு பாட்டில் விஸ்கி வாங்கி கொடுப்பியா? போய் வாங்க. ஷூர் ஷூர் வாங்க. என் காரை இணைக்குது, வாங்க. கால் தியாகு, இந்த பாலை குடிங்க. விஸ்கி கிடைச்சா வாங்கிட்டு வர சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கேன். கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். இப்ப இந்த பாலை குடிங்க. ஏன் மிஸ்டர் தியாகு, நீங்க ஒரு ஆல்கஹாலிக்கா? ஆஹா, உங்களை புண்படுத்தணும்னு நான் இந்த கேள்வியை கேட்கல. உங்களை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஆமா, தற்கொலை செஞ்சுக்க போற அளவுக்கு அப்படியான வாழ்க்கையில வெறுப்பு? ஏன் சார், நீங்க என்ன இந்த கதை கதை எழுதுறாளா, இல்ல சாப்பிடுற வரைக்கும் என் கதை ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும் பாக்குறீங்களா? நோ மிஸ்டர் தியாகு, உங்க குடி பழக்கத்தில் இருந்த என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்குறேன். உதவியா? நீங்களா? ஆனானப்பட்ட டாக்டர் ரெட்டி கிட்டே போயிட்டு வந்தவன் சார் நான். டாக்டர் ரெட்டி? யூ மீன் சைக்காட்டிஸ்ட்? அவரே தான். என் ஃப்ரெண்டு நானும் டாக்டர் ரெட்டி கிட்ட கூட்டிட்டு போனாரு. அவரும் என்னை குணப்படுத்தினாரு. என் கெட்ட நேரம் நான் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் லுக் மிஸ்டர், நீ எனக்கு இப்போ ட்ரிங்க் கொடுக்க போறியா இல்லையா? ஐ டோன்ட் பிலீவ் யூ. சொல்லுங்க. நோ 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 நோ, ப்ளீஸ் ப்ளீஸ், வாங்கிட்டு வருவான். இப்போ வாங்கிட்டு வருவான். ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் ஏஏஏ சந்திரன். ஏஏனா? ஆல்கஹாலிக் அனானிமஸ். அப்படின்னா? ஒரு காலத்துல குடிகாரங்களா இருந்து அந்த பழக்க தீமையினு புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வந்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமைத்த அமைப்பு தான் ஆல்கஹாலிக் அனானிமஸ். 57 வருஷங்களுக்கு முன்னாலே அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஸ்தாபனத்துக்கு இப்ப 91 நாடுகள்ல 1 கோடிக்கு மேற்பட்ட அங்கத்தினர்கள் இருக்கிறாங்க. குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்களை திருத்தி அவங்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கறதுதான் எங்க ஏஐயின் குறிக்கோள். மிஸ்டர் தியாகு, குடும்ப பிரச்சனைகள், தெரியாதனம், வேண்டாத சகவாசம், மன வலிமையின்மை, இப்படி பல காரணங்களால நானும் அதிகமா குளிச்சேன். உங்களை விட கேவலமா அலைஞ்சேன். என் நல்ல காலம், இந்த ஏஐ அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் என் நிலைக்கு இறங்கி கருணை காட்டி
என்ன பொறுமையா திருத்தினாங்க. இப்ப நான் குடிய கையால தொடர்றது கூட இல்லை. தியாகு என்ன நம்புங்க. இது பாருங்க சார், நீங்க எனக்கு விஸ்கி வாங்கி தரீங்கன்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்து ஏமாத்திட்டீங்க. நான் போறேன். தியாகு ப்ளீஸ் ரிலாக்ஸ். லீவ் மீ அலோன். நான் உங்களுக்கு விஸ்கி வாங்கி தரணும்னு பிராமிஸ் பண்ணிருக்கேன். பையன் அனுப்பிச்சிருக்கேன், ஃபுல் பாட்டில் விஸ்கியோட வர்றேன். ப்ளீஸ் காப்பி. காணமே. ஓ இன்னைக்கு அக்டோபர் 2 இல்ல, அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமா? பையன் எப்படியா டைம்ல வாங்கி தந்துருவான். ப்ளீஸ் சீதா. Oh, relax. Relax.